காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய எஸ்சி எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து நம்ம ஆன்லைன் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அதே மாதிரி ஆடியோ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 5 ஆர்டர் வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோ கிளாஸஸாக வந்து பார்க்க போகிறோம். அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 5:00 வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து அப்படிட்டவும் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவங்களோட ஃப்ரீ டைமோ இல்லைனா டியூட்டி டைமோ இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கிற டைமில் நம்முடைய வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்து ஈஸியாக தான் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் தமிழ்நாடு காவல்துறை வந்து எப்படி இயங்கணும், எந்த ஆர்டர் படி வந்து எல்லா டியூட்டி பர்பஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ. பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபுள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்பி இவங்களுடைய ரோல் என்ன அப்படின்னு ஒரு வரைமுறை கொண்டுள்ளது தான் வந்து பிஎஸ்ஓ. எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பொருந்தும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா, கிரைம் இன்ஸ்பெக்டர் எல்என்டோ இன்ஸ்பெக்டரோ ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்னா அது என்ன பிஎஸ்ஓ. அதே மாதிரி ஒருத்தர் பேரா டியூட்டி போகிறாரு இல்லைன்னா அக்யூஸ்டுக்கு வந்து எஸ்கார்ட் டியூட்டி போகிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன பிஎஸ்ஓ சொல்லக்கூடியதான் வந்து இந்த பிஎஸ்ஓ ஆர்டர். அப்போ இதுபடி தான் வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு என்ன என்ன ஆர்டர் வேணுமோ அதை மட்டும் நல்லா படித்தா மட்டும் போதுமானது. அப்போது பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து கிட்டத்தட்ட 47 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது, 858 ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த 858 ஆணைகள் படி தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இயங்கிட்டு இருக்கு. அதையுமே வந்து நம்ம வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மொத்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 தொகுதியில் வந்து அவைலபிளாக இருக்குது. பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 பகுதிகள் வந்து அவைலபிளாக இருக்குது. அத்தியாயம் 47. அதே மாதிரி பிஎஸ்ஓ 858 856 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 முன்னோட்டுமே இருந்துச்சு. ஆனால் 31/5/2019 அன்னைய டேட்டில் வந்து 2 பிஎஸ்ஓ வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பிஎஸ்ஓ அப்படிங்கிற மாதிரி வந்து அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொகுதி 1 பொறுத்த மட்டும் வந்து 858 ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொகுதி 2 வந்து உள்ளூர் சட்டங்கள், உள்ளூரில் வந்து எப்படிலாம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான ஒரு லா சொல்லக்கூடியதான் உள்ளூர் சட்டங்கள். 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா பதிவேடுகள் காலமுறை. 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா அலுவலக நடைமுறை ஆணைகள். இது எல்லாமே வந்து தொகுதி 4. அதே மாதிரி பகுதி என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த விடுதுகளை பார்ப்போம், அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிஎஸ்ஓ ஆர்டர் 1 இதில் வந்து முகவரி மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் தமிழ்நாடு போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓ. இதில் வந்து மாநில காவல்படை வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைமை காவல்துறை இயக்குனர் டிஜிபி கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னை ஹெட் குவார்ட்டர். அதே மாதிரி டிஜிபிக்கு கீழே நிறையா ஏடிஜிபி வந்து இருப்பாங்க. அதே மாதிரி டிஐஜி இருப்பாங்க, ஐஜி இருப்பாங்க, எஸ்பி, ஏஎஸ்பி, டிசிபி இந்த மாதிரி நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ரேங்கில் வந்து இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி சென்னையை பொறுத்த மட்டும் வந்து சென்னை மாநகர காவல் ஆணையர் கமிஷனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பார். அந்த கமிஷனர் யாரோ அதை வந்து கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி தற்போது உள்ள டிஜிபிஆர் தமிழ்நாடு போலீஸ் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிபிஆரோ அவங்களோட பேரையுமே வந்து கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து மாநில பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்கும். முழுக்க முழுக்க ஒரு மாநிலத்தோட கண்ட்ரோலில் தான் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இயங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இது வந்து உள்துறை கட்டுப்பாட்டில் வந்தால் இருக்குது. உள்துறை கட்டுப்பாடு அந்த ஆஃபீஸர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் வந்து இருப்பார். அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தமிழ்நாடு காவல்துறை வந்து சிஎம் கண்ட்ரோலில் தான் வந்திருக்கும். அதையுமே வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். உள்துறை கட்டுப்பாட்டில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பிஎஸ்ஓ ஆர்டர் 1 பொறுத்த மட்டும் வந்து தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் பொது கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த இயக்குனருக்கு கூடுதல் பல இயக்குனர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு
டிவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டோ கொடுத்துருப்பாங்க, கிரைம் பிரான்ச் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி வேறு ஏதாவது ப்ரொபிஷனல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, எக்ஸட்ரா. ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள ஏடிஜிபியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருப்பாங்க, டிஜிபியாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. ஒரே ஒரு டிஜிபி, அதுக்கு கீழே வந்து நிறையா ஏடிஜிபி வந்து இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து டிஜிபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை கண்காணிப்பாளர்னால் எஸ்பி கண்ட்ரோலில் வந்து வந்துடும். இப்போ தென்காசி மாவட்டம் இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு எஸ்பி இருப்பார், அந்த எஸ்பிக்கு கீழே வந்து ஏஎஸ்பி இருப்பாங்க, அந்த ஏஎஸ்பி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்பி இருப்பாங்க, டிஎஸ்பிக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி, இவங்க எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எஸ்பி கண்ட்ரோலில் இருக்குது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்பி டிஎஸ்பி வந்து இருப்பாங்க. இது வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் 2. பிஎஸ்ஓ 3 பொறுத்த மட்டும் வந்து உட்கோட்டங்கள் வட்டங்களாக வந்து பிரிக்கப்படுது. இப்போ உட்கோட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தென்காசி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, தென்காசியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சர்க்கிள் இருக்குது. அப்போது ஒவ்வொரு சர்க்கிளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து போடுவாங்க, அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து தனித்தனியாக பிரிக்கலாம். எல்என்டோக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, அதே மாதிரி லாண்ட் ஆர்டருக்கு எல்என்டோக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, கிரைம் பிரான்ச்சுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரு, அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, அதை நம்ம நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உட்கோட்டங்கள் வந்து வட்டங்களாக பிரிக்கப்பட்டு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்ஐ, தமிழ்நாடு காவல்துறை சார்பு ஆய்வாளர், உதவி ஆய்வாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி, இவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி இப்போ சிட்டி சைடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து இன்ஸ்பெக்டர் பொறுப்பில் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்குது இல்லைனா ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா அந்த சர்க்கிளில் வந்து எஸ்ஹெச்ஓ, ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், எஸ்ஐ கண்ட்ரோலில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் 3. பிஎஸ்ஓ 4 பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா அந்த கிரைமை தடுத்து நிறுத்த அதுக்கு தகுந்த மாதிரி பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் கொண்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைமை காவலர், ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பாங்க. அவங்க அந்த அவுட் போஸ்ட்டில் வந்து நல்லா ஒர்க்கை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். 5வது பிஎஸ்ஓ வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், அவரோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம காவல், காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உதவி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜில் வந்து விஓ ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்துடும். அப்போ அவங்களோட ரோல் என்னவோ அந்த ரோலை வந்து வச்சு அந்த கிராமத்தில் என்ன என்ன அஃபன்ஸ் நடக்கோ அது எல்லாமே வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது அவங்களுடைய கடமை. அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர்கள் பணிபுரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் காவல்துறைக்கு வந்து உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிஎஸ்ஓ 5 வந்து சொல்லுது. அப்போது பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி, நம்ம படிக்கிற வரைக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும், நம்ம ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ஒவ்வொரு காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்குமே வந்து இது வந்து மிக மிக முக்கியமானது. இந்த வீடியோ தொகுப்பில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்களின் நியமனம், சம்பளம் முதலியான பற்றி பார்க்க போகிறோம். ரெக்யூர்மெண்ட் ஆஃப் பே அண்ட் எக்ஸட்ரா கெசட் ஆஃபீஸர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த வீடியோ தொகுப்பை நீங்கள் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டிபார்ட்மெண்ட் கோட்டை யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ காவல்துறை சொந்தங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.